வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. இவரிந்தும் இந்த க்ஷணிகவாதம் வராது அப்படின்றதெல்லாம் சொல்லணும். அந்த ஆரோக்கியம் பௌத்தனும் ஏதாவது ஒரு யுக்தியை வச்சுட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்கான். அந்த கேள்விகள் தான் சமாதானம் சாதிக்கணும். அதனால இப்படி சம்பவ பட்சங்கள், அதாவது எப்படி எப்படிலாம் கேள்வி வரும், அதுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் சமாதானம் சாதிக்கலாம் அப்படிங்கறதுலாம் இங்க சுவாமி பார்த்துட்டு இருக்காரு. இதுல ஒரு சுவாரஸ்யம், 25வது ஸ்லோகத்துல வஸ்து ஸ்தைரியம் விருத்தானுபகித விஷயே சாதையே பிரத்யபிஜா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு. அங்க ஒரு விஷயம் சாதிச்சிருக்காரு. இந்த லோகத்துல எல்லா வஸ்துக்களும் ஸ்திரமானதுதான் அப்படின்னுட்டு ஆரம்பிச்சு அங்க சொல்றேன். எல்லாம் ஸ்திரமானதுதான். ஏன் எப்படி ஸ்திரம் அப்படின்னாக்க, பிரத்யபிஜ்ஞையினால எல்லாம் ஸ்திரமா தெரியறது. சுவயம் தேவதத்தக, சுவயம் கடக அப்படின்றத வச்சுட்டு பார்த்தோம்னாக்க எல்லாமே ஸ்திரம்தான். வஸ்து ஸ்தைரியம், வஸ்து ஸ்திரமா இருக்குது அப்படின்னு சாதிச்சார். இப்போ அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்க தேசிகனே விருத்த அனுபகித விஷயே அப்படின்னு சாதிச்சிருக்கார். என்ன சாதிச்சாருனாக்கா, பிரத்யபிஜையில கூட ரெண்டு விதமா இருக்குது. ஒண்ணு பிரமாத்மகமா இருக்கும், இன்னொன்னு பிரமாத்மகமா இருக்கும். பிரமாத்மகமா இருக்கிறதுன்றது யதார்த்தம், உண்மையானது. பிரமம் அப்படிங்கிறது என்னன்னா, இது அது தவறான கிரகிக்கிறது, தவறாக கிரகிக்கிறது. அதாவது ஒரு வழக்கு எரிஞ்சின் இருக்கு, வழக்கு எரிஞ்சின் இருக்குச்ச அதனுடைய சுடரை பார்க்கணும். அதனுடைய சுடர் பார்த்துட்டு சேயம் தீப ஜுவாலா, முதல்ல வழக்கு ஏற்றத்தை எப்படி இருந்ததோ அப்படியே இப்பவும் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். வஸ்து உண்மையிலேயே பார்த்தோம்னாக்கா அந்த வஸ்துவானது வழக்கு எரியறது இருக்குதே, அது அத மாதிரி கிடையாது. அது மாதிரி இது இல்ல, மாறி மாறிதான் இருக்குது. அதனால ஜுவாலையினுடைய பேதம் தான் இருக்கு. அங்க பிரத்யபிஜ்ஞையானது தோஷத்தினால அப்படி தெரியறது. உண்மையிலேயே பிரத்யபிஜ்ஞை அங்க கிடையாது, அது பாதிதம், பாதிக்கப்படுகிறது, அது தவறானது. அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் நேற்று நான் தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு தேவதத்தனை பார்க்கிறேன். அப்ப பாக்குற சமயத்துல சுவயம் தேவதத்தா, எந்த தேவதத்தனை நினைத்து நான் பார்த்தனோ அந்த தேவதத்தன் இதோ தெரிகிறான் அப்படிங்கிறதுனால வஸ்துவானது ஸ்திரமா இருக்குது அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தத்தை 25வது ஸ்லோகத்துல சாதிச்சிருக்க பௌத்தனா கண்ணனம் பண்ணிட்டு. இப்போ இந்த பிரமையா இருக்கக்கூடிய சேயம் தீப ஜுவாலா, அந்த சுடர் தான் இந்த சுடர் அப்படின்னு தெரிகிறது இல்ல, ஒரு விபரீதமான பிரச்சனைங்க, அது தவறானது. அது அதை கொண்டு பௌத்தன் என்ன பண்றான்னாக்க ஆட்சேபிக்கிறான், எல்லாமே கணிகமா இருக்கட்டுமே, நாம என்ன சொன்னோம், அந்த மாதிரி சுவயம் தீப ஜுவாலா இல்லாம சுவயம் தேவதத்தக சுவயம் கடக அந்த மாதிரி வஸ்துவானது ஸ்திரமா இருக்குது அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். இவன் என்ன கேட்க போறான், இப்போ எந்த வஸ்துவுமே சேயம் தீப ஜுவாலான்ற மாதிரி எல்லாம் விபரீதமானதுதான், எல்லாம் க்ஷணிகம்தான் அப்படின்னு இப்ப ஆட்சேபிக்கிறான் பௌத்தன். இதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், பிரதிசங்கியா நிரோதம் அப்பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு ரெண்டு அவ சொல்றான்னு சொல்லியிருக்கோம். இத வந்து எம்பெருமானார் சூத்திரகாரர் திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு கண்ணனம் பண்றக்கர் அவருடைய சித்தாந்தத்தை சமுதாயாதிகரணத்துல திரிபாஷ்யத்துல 2வது அத்தியாயத்துல 2வது பாதத்துல 3வது அதிகரணம் சமுதாயாதிகரணம், அந்த சமுதாயாதிகரணத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, பிரதிசங்கியா பிரதிசங்கியா நிரோத பிராப்தி அவிச்சேதா அப்படின்ட்டு இருக்கு. அந்த விஷயத்தை எடுத்துட்டு அவன் ஆரம்பிக்கிறான், பிரதிசங்கியா நிரோதம் அப்பிரதிசங்கியா நிரோதம்
அப்படின்னுட்டு ரெண்டு இருக்கு. சங்கியா அப்படின்னாக்க ஞானம் அப்படின்னு அர்த்தம், சங்கியானாக ஞானம்னு அர்த்தம். பிரதிசங்கியா அப்படின்னாக்க ஞானம் இல்லாதது, அதனுடைய அழிவு அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு கடம் இருக்கு பானை, அந்த பானைய ஒரு உலக்கையினால ஒரு அடி அடிச்சாங்க, அப்போ உடஞ்சி போயிடுறது. உடஞ்சி போச்சுனாக்க இதுக்கு பேர் பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு பேர். அழிவு, அறிவினுடைய அழிவு. எந்த அறிவினுடைய அழிவு? இந்த கடம் இருந்தது, இதோ இதோ கடம் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஞானம் இருந்தது இல்லையா, அது அழியிறது. என்ன அர்த்தம்னா, கடவோ நஷ்டா, கடமானது நஷ்டமாயிடுச்சு, நாசத்தை அடைஞ்சிடுச்சு. இத நாம பார்க்கிறோம். இதுக்கு பேரு பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு பேர். அப்பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாதது. கடம் உடையறத நேர பார்க்கணும், ஆனா பிரதிக்ஷணம் கடமானது அழிஞ்சின்றே இருக்கு, ஒவ்வொரு கணத்திலையும் கடம் மாறிண்டே இருக்கு. இந்த கடம் ஒவ்வொரு கணத்திலையும் நாசத்தடைகிறது இல்லையோ, இதுக்கு பேரு அப்பிரதிசங்கியா நிரோதம், கண்ணுக்கு தெரியாம அழிவது. அதனால இது க்ஷணிகம் அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான். இதுக்கு பிரதிசங்கியா நிரோதம், அப்பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு சொல்ற. இப்ப விஷயத்துக்கு வரலாம். இப்போ சேயம் தீபஜ்வாலா, அந்த சுடரே இந்த சுடர், விளக்கனுடைய அந்த சுடர், நான் காத்தால விளக்க சுத்தை எதை பார்த்தனோ அதுதான் இதோ இப்ப பாக்குறேன் அப்படின்ட்டு ஸ்லோகத்துல ஒரு பிரதீதி இருக்கு, ஞானம் இருக்கு. உண்மையிலேயே அத மாதிரி இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னா, அந்த விளக்கினுடைய எண்ணம் என்ன, அதனுடைய திதி என்ன, அதை கொண்டுதான் திடீர்னு பெருசாகுது, திடீர்னு சின்னதாகுது சுடர் ஜுவாலை. ஆகையினால சேயம் தீப ஜுவாலாங்கிறது தவறானது. ஜுவாலா பேதம் தான் இருக்கு, சுடனுடைய வேறுபாடு இருக்கு. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு சுடன் மாறிண்டே இருக்கு, மாறிண்டே இருக்கு. அதனால முன்னாடி இருந்த சுடர் அழிஞ்சு விடுறது, அடுத்த க்ஷணத்துல இன்னொரு சுடர் உற்பத்தி ஆகிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை எல்லா சித்தாந்திகளும் ஒத்துண்டுதான் ஆகணும். இந்த தீபத்தினுடைய சுடர் அப்படிங்கிறது ஒவ்வொரு க்ஷணமும் மாறிண்டே இருக்கு. அந்த முன்னாடி இருந்த சுடர் போயிடுது, இப்ப இருக்கிற சுடர் அதுவும் போயிடுறது, அடுத்த க்ஷணம் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறிண்டே இருக்கு. அதனால ஒவ்வொரு க்ஷணத்திலையும் சுடர் அழியிறது, இன்னொரு சுடர் உற்பத்தி ஆகிறது. இந்த மாதிரி லோகத்துல நாம பார்த்துட்டு இருப்போம். இதற்கு பேரு பத்திரிக்கை இல்லை, ஏன்னா இது க்ஷணிகத்துவம் தான் இங்க சாதிக்கிறது. ஒவ்வொரு வஸ்துவும் அத மாதிரிதான் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு விஷயத்துக்கு ஒரு பாயிண்ட் அவன் சொல்றான், ஒரு முக்கியமான ஒரு யுக்தி என்னது அப்படின்னா, ஒரு கடம் இருக்கு, அந்த கடமானது ஒழிஞ்சு போறது எல்லாரும் ஒத்துக்கணும். ஐயம் கடக நஷ்டக அப்படின்னு சொன்னான். இந்த கடமானது ஆசத்தடைஞ்சு விட்டுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், கடத்தினுடைய வடிவமே போயிடுச்சு, அதனுடைய ஆகாரம். கடத்தினுடைய ஆகாரம் எப்படி இருந்தது, வாய் சின்னதா இருந்தது, அதுக்கு வயிறு பெருசா இருக்கு, இத மாதிரி கடம் இருக்குதுன்றத லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த கடமானது உடஞ்சு போயிடுது. இப்ப உடஞ்சு போன கடம் திரும்பி வராது இல்லையோ, அது சர்வார்த்தனா அழிஞ்சு போயிடுது. இத வைசேஷிகனும் அங்கீகரிக்கான். வைசேஷிகனும் பௌத்தனுமே இவன் என்ன சொல்றான்னாக்க, இந்த கடமானது உடஞ்சு போனது உடஞ்சு போனது தானே, அதனால அந்த வஸ்துவே போயிடுச்சு. கடம் அப்படிங்கிற ஒரு வஸ்து அது அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லா சித்தாந்தத்தையும் சரிதான். கடம் அதனுடைய ஆகாரம் போயிடுச்சு, அந்த கடம் திருப்பி வரப்போறது இல்லை. அதனால வஸ்து வந்து நஷ்டமா போயிடுச்சு அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் அங்கீகாரம் இருக்கு. ஆனால் இப்ப மூணு சித்தாந்தத்தை வச்சுக்கோங்க. இப்போ வேதாந்திகள் நாமோ
வைசேஷிகன், அதன் பிறகு பௌத்தன். நாம் என்ன சொல்ல போறோம், வஸ்துவனுடைய நிலைதான் போச்சு, அதனுடைய மூலப்பொருள் இருக்கிற மண்ணு அது அப்படியே ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறி இருக்கு. இதுதான் நம்ம சித்தாந்தத்துல சொல்றோம். ஆனால் வைசேஷிகன் என்ன சொன்னா, இந்த கடமானது நாசத்தடைஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய ஆகாரம் வந்து இல்லை, அந்த கடம்ங்கிற வஸ்துவே போயிடுச்சு, வஸ்துவே போயிடுச்சு. நிலைங்கன்னு சொல்லணும் நீ, அதான் கடம் போயிடுத்து. கடம் போயிடுத்துன்னா அந்த கடத்தினால எந்த காரியம் நடக்குமோ அந்த காரியம் நடக்காது. ஜலம் எடுத்துட்டு வரலாம், பிரசாதம் மட்டும் பண்ணலாம், எத்தனையோ காரியம் இருக்கு, அதெல்லாம் போயிடுறது. ஆகையினால அந்த கடமே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்றது அதோட நிறுத்திக்கிறான் வைசேஷிகன். பௌத்தர் என்ன சொல்றான், இப்ப இந்த கடமானது எப்படி போச்சோ அத மாதிரி ஒவ்வொரு கணத்திலையும் கடம் போகுது. அது எப்படி போறதுன்னாக்கா, ஒரு விளக்கனுடைய சுடர் ஒவ்வொரு கணத்திலையும் போயிட்டே இருந்தோ, அந்த மாதிரி கடத்தினுடைய நிலையம் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு கடம்ன்றது ஒவ்வொரு கணத்திலையும் அது நாசத்தடைகிறது, இன்னொரு கடம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆரம்பிக்கிறோம் பௌத்தன். இதுதான் ஒரு சுவாரஸ்யம் சொல்றாங்க. எப்படியானால் ஒரு கடமானது உடஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சர்வாத்மனா கடவு நஷ்டா அப்படின்னு சொன்னோம்னு, அந்த மாதிரி ஒரு திரி இருக்கு. திரி என்ன ஆகுதுன்னாக்கா, ஒவ்வொரு கணமும் அது போயிட்டே இருந்தது, கடைசியில எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு. எரிஞ்சு முடிஞ்ச உடனே அதனுடைய மீதி எதையாவது நாம பாக்குறோமா? இப்ப நீ சொல்ற கடம் வந்து உடைஞ்சா கூட அதனுடைய ஓடு இருக்கு, கபாலம் இருக்கு, சில்லியா இருக்கு, மண்ணா போயிடுறது அப்படிலாம் சொல்றோம். அதனால அதனுடைய மீதெல்லாம் பாக்குறோம். அந்த மீதி இருக்கிறதெல்லாம் பாக்குறதுனால கடத்தினுடைய நிலைகள், மண் பல நிலையில் எடுத்துக்கிறது, ஒரு சமயம் மண் கட்டியா இருந்தது, இன்னொரு சமயம் கடமா இருந்தது, இன்னொரு சமயம் கபாலமா இருந்தது, கபாலிக்கையா இருந்தது, திருப்பி மண் சூடா போயிடுத்து அப்படின்னு நாம சொல்றோம். அவன் என்ன கேட்கிறான் பௌத்தன், வழக்கறிஞர் வழக்கு எண்ணிட்டே வந்து கடைசியில சர்வாத்மனா அணிஞ்சு போயிடும். அந்த வழக்க மலையை எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல இந்த மீதி எதுவுமே இல்லையோ அங்க ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாததுனால இப்போ சர்வாத்மனா அந்த வழக்கானது அதனுடைய ஜீவனம் முடிஞ்சு கொடுத்து, அந்த தீபத்தினுடைய இதை முடிஞ்சு போயிடுச்சு, அதனுடைய நிலைங்கிறத எல்லாம் போயிடுச்சது. அந்த மாதிரி எந்த வஸ்துவா இருந்தாலும் சர்வாத்மனா போயிடுறது. இதுக்கு இவ என்ன சொல்ற, நிரண்மய விநாசம் அப்படிங்கிறார். அண்மயம் அப்படின்னாக்கா அணுவிருத்தி அப்படின்னு அர்த்தம், தொடர்ச்சி. தமிழ தொடர்ச்சி அப்படின்னு சொல்றோம். தொடர்ச்சின்னு என்ன அர்த்தம், மண்ணு கடம் கபாலம், கபாலிக்கை, திருப்பி மண்ணு, திருப்பி கடம், இப்படியே தொடர்ந்து வந்து கொஞ்சம். இதுக்கு பேரு சான்மயம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் பௌத்தனோ அல்லது நையாயிக்கணும் வைசேஷிக்கணும் என்ன சொல்றான்னாக்க, இது நிரண்மயம் தான். அந்த வஸ்து போனது போனதுதான், சர்வாத்மா தொடர்ச்சின்றதே கிடையாது, அனுமதியே கிடையாது, அண்மயம் தொடர்ச்சியே இல்லாததுனால அது நிரண்மயம். நிரண்மய விநாசம் அப்படின்னு அவர் சொல்ற, நிரண்மய விநாசம் அப்படின்னு சொல்றார். இப்படி நிரண்மய விநாசம் அப்படின்னு சொல்றதுனால எந்த வஸ்துவுமே, ஒரு வஸ்து கடம் உடைஞ்சாதான் நிரண்மய விநாசம்ன்றது இல்லை, ஒவ்வொரு க்ஷணமும் அது போயிட்டே இருக்கு, ஒவ்வொரு க்ஷணமும் அது நாசத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால நிரண்மய விநாசம் சர்வாத்மா. எல்லா வஸ்துவுமே க்ஷணிகம்தான், ஒரு வஸ்துவுடன் நிலையா நிக்கிறதுன்றது கிடையாது. அனைத்து வஸ்துக்களும் க்ஷணிகமாகவே இருக்கின்றன, எல்லாம் நிரண்மய விநாசம்தான். அதனால இது இப்ப எந்த பிரத்யபிக்கையை கொண்டு நீ சாதிச்சியோ, எல்லா வஸ்துவும் ஸ்திரம் அப்படின்னு நீ சாதிச்ச, இப்ப நாங்க என்ன சொல்றோம், அதே பிரத்யபிக்கையை கொண்டு விபரீதமான பிரத்யபிக்யா. எது விபரீதமான பிரத்யபிக்யை? சேயம் தீபஜ்வாலன்றது. அதை நீ ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும், எல்லாருமே அதை ஒத்துன்னு இருக்கோம்.
எல்லாருமே ஒத்துழை இருக்கிறதுனால இந்த சேயம் தீபத்வாரான்ற மாதிரி அனைத்து பிரத்யபிஜைகளும் கணிக கணிகத்துவத்தை தான் சாதிக்கிறது. எல்லாம் பிரமையா தான் இருக்குது. தேவதத்தன் நேற்று பார்த்த தேவதத்தன் வேற, இன்னைக்கு பார்த்த தேவதத்தன் வேற அப்படின்னு சொல்றோம். அதனால இது நீ ஸ்வயம் தேவதான்னு சொல்லலாம், விவகாரம் இருக்கு, அந்த மாதிரி வழக்கு இருக்குள்ளோ வழக்கு. ஆனால் அதுவும் கணிகத்துவத்தை தான் காமிக்கிறது. அதனால எல்லா வஸ்துக்களும் கணிகம் அப்படிங்கிறது தான் இங்க சரி அப்படின்னு அவ சொல்றான். யாருன்னாக்கா பௌத்தர். இப்போ வைசேஷிகம் நீங்க வரல, ஏன்னா வைசேஷிகம் கூட ஸ்திரத்துவத்தை ஒத்துக்கிறான், கணிகத்துவத்தை தான் இப்ப இவன் வந்து சாதிக்க பாக்குறான் பௌத்தன். அதனால இது எல்லாமே கணிகம்னு அவன் சொன்னான்னாக்கா அதை இப்ப கண்டனம் பண்ணணும். நீ சொன்னது சரிதான், அது கண்டனம் பண்ற சுவாமி எப்படி சாதிக்கிறாருனாக்க இது நீ சொல்றது சரிதான், இது வந்து நிரண்மய விநாசம் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா அந்த நிரண்மய விநாசம்ன்றது நீ சொல்றது தப்பு. என்ன தப்பு அப்படின்னா ஒவ்வொரு கணத்திலையும் மாறுறதுங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம், மாற வேண்டியதான் இருக்கு. அது எப்படி மாறுறது அப்படின்னாக்கா பிரவாகம், பிரவாக நித்தியம் அப்படின்னு சொல்றோம். பிரவாக நித்தியம், பிரவாக நித்தியம்ன்றது எப்படின்னாக்கா ஏற்கனவே சொல்றோம், ஒரு குழந்தை பிறந்தது, குழந்தை நாராயணன் பிறந்தான், குழந்தையா இருந்தான், நாராயணன் பிறந்தவன் குமரனா மாறிட்டான், இளைஞனா மாறினான், இப்போ வயோதிகனா இருக்கான். இப்ப இதே ஒரே உடம்புதான், அந்த உடம்பு மாறிண்டே இருக்கு, உடம்பு மாறிண்டே இருக்காது. அதனால இது வந்து இந்த உடம்பினுடைய பரிணாமம் தான் நம்ம சொல்றமே தவிர்த்து நாசத்தை சொல்லல, பரிணமிக்கிறது, அது மாறிண்டே இருக்கிறது, நிலைகளை அடைகிறது, நிலைகளை அடைவதால் இது ஒரே வசுதான் இது. அதனாலதான் இன்னைக்கு நான் பார்த்த நாராயணன் தான் இன்னைக்கு நான் பாக்குறேன், அந்த நாராயணன் இப்ப எப்படி இருக்கான், கிழவனா போயிட்டானே, அன்னைக்கு இளைஞனா பார்த்தேன், குழந்தையா பார்த்தேன், சிறுவனா பார்த்தேன், அரியாதவனா பார்த்தேன், இப்போ கிழவனா போயிட்டான் அப்படின்னு சொல்றோம், வியவகரிக்கிறோம். காரணம் என்ன, நிலைகள் மாறுகின்றன, அதை ஒட்டிதான் நாங்க சொல்றோம். ஆனால் இப்ப நாங்களே ஒத்துட்டு இருக்கோம், சேயம் தீபஜ்வாலாங்கிறது பிரமந்தான், சேயம் தீபஜ்வாலா பிரமந்தான், அது தவறு. அது கூட ஏன் நாங்க அப்படி சொன்னோம் அப்படின்னாக்க அந்த தீபத்தினுடைய ஜுவாலா இருக்குது, ஒரு சமயம் பெருசா இருக்குது, இன்னொரு சமயம் ஒரே மாதிரி இருக்குது, இன்னொரு சமயம் சிறியதா இருக்கு, இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதுக்கு மூல காரணம் எண்ணெயினுடைய இயல்போ அல்லது செடியினுடைய இயல்போ, அதனுடைய சுபாவம், அதை கொண்டு அந்த மாதிரி சொல்லப்படுறது. அத மாதிரி அதை கொண்டு சொல்லப்படுற விஷயத்துல இந்த அது அங்க பிரமம், அது விரோதம், அதுதான் வஸ்து ஸ்தைரியம், விருத்த அனுபகித விஷய அப்படின்னு சாதிச்சுட்டார் சுவாமி. அதனால அது சொல்லிட்டார் விருத்தமா இருக்குது, ஏன்னா அந்த தீப ஜுவாலையில நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த பிரத்யக்ஷமா பார்க்கக்கூடிய பிரதிபிஜை கூட அங்க பாதிதமா போயிட்டுதுன்னு நாங்க ஒத்துக்கிறோம். அதனால அந்த பாதித விஷயத்துல நாங்களும் உன் பக்கமே வந்துக்கிறோம். ஆனால் சுயங்கடக சுயம் தேவசத்தக அப்படிங்கிற இடத்துல ஒரு நிலையை மாறுதே தவிர்த்து அவஸ்தைகள் மாறலாம், அவஸ்தைகள் நிலைகள் மாறலாம், ஆனால் வஸ்து மூல வஸ்து அப்படியே தான் இருக்குது. அதனாலதான் சொன்னோம் கடம் உடஞ்சு போயிட்டா கூட அதனுடைய நிலைதான் மாறி இருக்கு. முன்னாடி மண்ணா இருந்தது, அப்புறம் கடமா இருந்தது, அப்புறம் கபாடிக்கா கபாலம் அப்படின்னு மாறுறது. அதனால நிலைகள் மாறுகின்றன, நிலைகள் மாறுறதை வச்சுட்டு ஒரேடியாக எல்லாமே போயிடுத்து சர்வாத்தான நஷ்டம் சொல்லாத, மூலப்பொருளை உத்துண்டே ஆகணும், மூலப்பொருள் அப்படியேதான் இருக்கு, ஒத்துண்டுதான் ஆகணும். அதனாலதான் சுவாமி இன்னும் கேட்கிற இம்பரமான ஒரு வஸ்துவனுடைய நிலையை கொண்டே இதெல்லாம் நிர்வாகம் பண்ணிச்சு, அதை விட்டுட்டு ஒரு வஸ்துவே மாறி போயிடுத்து, அந்த வஸ்து வேற இந்த வஸ்து வேறன்னு நீ சொல்றது எதுக்கு, அது சொல்ல வேண்டாமே, அது வேற இது வேறன்னு சொல்லாத, ஒரே வஸ்துதான் பல நிலைகளை அடைகின்றது. ஆரம்பநாதிகளிடத்து இதெல்லாம் சொல்லியிருக்கார் ஸ்பஷ்டமா.
உபநிடதம் சொல்றது தைத்திரிய உபநிடத்து. முதல்ல அசத்தா இருந்தது. என்ன அசத்தா இருந்தது? வெஷ்டி திருஷ்டி பண்ணல இந்த பிரபஞ்சத்துல, வெஷ்டி திருஷ்டி பண்ணல. அதனால நாம ரூப விபாகம் இல்லை. இவன் இது இந்த லோகம், இது இந்த தேவதை, இது இந்த மனுஷியன், இது இந்த மிருகம், அந்த மாதிரி விபாகம் இல்லாம இருந்தது. அதனால அசத் சப்த வாச்சியமா இருந்தது. அதன் பிறகு என்ன எடுத்து கதோவை சதஜாயத்த, அந்த அசத் சப்த வாச்சியமான பிரம்மத்திலிருந்து சச்சப்த வாச்சியமான இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆச்சு. சூக்ஷமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா வருது. அவ்வளவுதான். அசத்யபதே சாண்யேன தர்மாந்திரேன வாக்கியசேடா யுக்தே சப்தாந்தராச்ச அப்படின்னா உபநிடத்து சூத்திரகாரன் சாதிக்கிற உபநிடத் வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு. அதனால அந்த மாதிரிலாம் அங்க இருக்கு. இல்லாத விஷயத்த நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்றது. சாஸ்திரீக சமரிகமியமான விஷயத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே அங்கீகரிச்சுட்டு தான் போகணும். அதனால இந்த சாஸ்திரமானது இதை மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சாஸ்திரம் இதை மாதிரி சொல்லி கொடுக்குற சமயத்துல அதை அப்படியே தானே ஏத்துட்டு போகணும். அது மட்டும் இல்ல, லோகத்துல பார்க்கிறோம் அது அங்க வந்து சூத்திரம் பாவேச்சோ பலத்தே சத்வாச்சா பரஸ்ய பாவே காரியம் கடம் இருக்கிறது காரியமாக. அதுல நாம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா காரணத்தை பாக்குறோம். கடமாகிற காரியத்துல மண்ணாகிற காரணத்தை பார்த்துட்டு இருப்போம். அப்ப விவகரிக்கிறோம், இதோ இந்த கடம் போன ஒரு மணி நேரம் முன்னாடி மண்ணா இருந்தது, இப்ப அது கடமாக மாறிடுத்து அப்படின்னு சொல்றோம். அதனால நிலைகளை கொண்டே இதெல்லாம் நிர்வகிக்கலாமே. அப்படி இருக்கிறது இது எதுக்கு நீ தனி பதார்த்தம் வச்சுக்கிற, அது மாதிரி அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு நீ ஏன் சொல்ற? வைஜாயிகளை பார்த்து கேட்கிற எனக்கு சூத்திரகாரனோ எந்திரமானது. அத ஒருபடி மேல போய் சுவாமி வந்து சமுதாயத்துல எந்திரமானு கேட்டிருக்காரு பௌத்தால. அதையே தேசிய நீங்க கேட்கிறாரு. அதனால ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நாசம் அடைகிறது. இதை வந்து பிரதிசமிக்கானுரோதம் அப்பிரதிசமிக்கானுரோதம் அப்படின்னு எதுக்கு சொல்லணும் நீ? அந்த மாதிரி லோகத்துல இல்லையே. ஏன்னா அந்த சூத்திரத்தை பிரதிசங்கா பிரதிசங்கா நிரோதா பிராப்தி அவிச்சேதா விச்சேதம் இல்லை. விச்சேதம்னா என்ன இடவெளி. ஒரு நீ சொன்ன கடம் போயிடுச்சுன்னா போனதுதான், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, சர்வத்திரா நாசத்தடைஞ்சு இருக்குன்னு அப்படி இல்லை. அதனுடைய மண் இருக்கு, அதனுடைய மண் இருக்கு, அதனுடைய கபாலம் இருக்கு, ஓடு இருக்கு, எல்லாம் பாக்குறோம் நாமும். அதனால நீ போயிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனுடைய நிலைதான் மாறுகிறது தவிர்த்து அந்த வஸ்துவே போயிடலை, நாசம் அடைஞ்சு உள்ளது அப்படின்னுட்டு இது பதில் சொல்ற. அப்ப இவன் கேட்டது ஒண்ணு தொக்கி நிக்கிறது. இவன் என்ன கேட்டான்? ஒரு வழக்கு அது எரியறது, எரிஞ்சு முடிஞ்ச உடனே அதனுடைய அடையாளமே இல்லாம போயிடுறது. திரியும் தீஞ்சு போயிடுத்து பஸ்மமா போயிடுத்து, அதுக்கு ஒண்ணுமே மீதி இல்லை. கடத்துல அவனாக்க இத மாதிரி போடு இருக்குது, தில்லி இருக்குது, மண் இருக்குது அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனால் இந்த திரி இருக்கே வழக்கு, வழக்குல எதுவுமே இல்லையே, எல்லாம் அழிஞ்சு போயிடுறது, எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்ப அப்படியானாக்கா அந்த வஸ்துவே போயிட்டுன்னு தான் அர்த்தம். அத மாதிரி இந்த பிரபஞ்சமும் இப்படி க்ஷணிகம் தான், சர்வாத்தனா நிலைமை விநாசத்தை தான் அடைகிறது. அதுதான் நாங்க பிரதிசங்கிக்கா நிரோதா அப்பிரதிசங்கிக்கா நிரோதா அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னு அவன் கேட்டான். அதற்கு பதில் என்ன சுவாமி, நீ என்ன யுக்தி சுவாமி தேசியம் சாதிக்கிறது? அதுவும் தவறுதான் நீ சொல்றது. உப்பு இருக்குது, இந்த உப்பு வந்து கெட்டி கெட்டியா நம்ம பாக்குறோம், சதுரம் சதுரமா ஆனா திடமான பதார்த்தமா பாக்குறோம். அதை எடுத்து ஜலத்துல சேர்க்கிறோம், ஜலத்துல சேர்த்தோம்னாக்க அது கரைஞ்சி போயிடும். ஜலத்துல சேர்த்த கரைஞ்சி போயிடும். முதல்ல அந்த ஜலம் எப்படி இருந்தது? சுத்தமான தீர்த்தம். இப்ப அந்த தீர்த்தத்துல உப்பு கட்டியை போட்டு கரைச்சி விட்டுட்டோம். கரைச்சி விட்டாக்க அந்த தீர்த்தம் என்ன எடுத்து இப்போ உப்பு தண்ணியா மாறிடுது. உண்மையிலேயே அங்க உப்பு கண்ணில் படல, உப்பு கண்ணில் படலதான். கண்ணில் படாட்டா கூட அந்த ஜலத்தை பார்த்தோம்னாலே கையில பட்டது, கையில பட்ட அரிக்காது.
அதே மாதிரி வாயில் வச்சுனோடனே கடிக்கிறது. இப்போ ஒரு அவயவத்துல படுறது, உடம்புல தோல்ல படுறது, தோல்ல படுத்து அய்யோ உப்பு தண்ணி அரிக்கிறது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி வாயில குத்தின்றான், வாயில குத்தினாக்க ஒரே கரிக்கிறது. ரெண்டு இந்திரியங்கள்னால ரெண்டு விதமான உணர்ச்சி தெரியுறது இப்போ. ஆனால் உப்பு கண்ணு தெரியல, உப்பு கண்ணுக்கு தெரியாட்டா கூட ஜலத்துல உப்பு கரைஞ்சி பிடித்து அத மாதிரிதான். இப்ப அந்த இடத்துல உப்பு இல்லைன்னு சொல்லுவியா? உப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, உன்னால கண்ணுக்கு தெரியல அதனால அது உப்பு இல்லைன்னு சொல்லுவியா நீ? அதனால இந்த உப்புன்றது அதனுடைய சுரூபத்தை விடல. பராதிர பெற்ற ஒருத்தர் கேட்டார் பாருங்கோ, வந்து ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி இருப்பான்? அதற்கு பராதிர பெற்ற சாதிச்சு அழகா உப்பை போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உண்மை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உப்பை போல் இருப்பான். பெருமாள்கிட்ட அவன் கரைஞ்சிப்படுவான், சேர்ந்துருவான், லயிச்சிடுவான். அவனுடைய அது அபகசத்துவம் வந்தோம், பெருமாளோட சேர்ந்து அனுபவிக்க போறான். அதை சொல்லும் பொழுது இவனுடைய அடையாளம் தனியா தெரியும். ஏன்னா தாசிய விருத்தி இவனுக்கு, தாசிய விருத்திய இவன் அங்க காமிக்க போறான். பெருமாள் பண்ணாண்டு போட போறான், பெருமாளோட சேர்ந்துட்டு பெருமாளோட ஒன்றரை கலந்து அவரால் அவன் பாட போறான். அதனால உப்பை போயிருப்பான்னு சொல்றதுக்கே பராதரப்பட்ட உப்பு எப்படி கலங்கி போயிடுறது, தன்னுடைய தன்மையை விடாம இருக்கிறது, அந்த மாதிரி இவன் இருப்பான் அப்படின்னு பராதரப்பட்ட பார்க்கிறார். அத மாதிரி இங்கேயும் உப்பு ஒரு ஜலத்துல கரைஞ்சதுனாக்க அது ஒண்ணு இல்லாம போயிடுறது, கட்டியே தெரியல. கட்டியா இருக்கிற வஸ்து கரைஞ்சி போயிடுறது, அதை எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஆனால் உப்புனுடைய குணம் போகல, அந்த ஜலத்துல அப்படியேதான் இருக்கு. அத மாதிரிதான் இங்கேயும். இங்க எப்படி சொல்லுவ நீ தீபத்துல அப்படின்னாக்க, ஒரு தீபம் இருக்குதே அதனுடைய இது காற்றுல கரைஞ்சி போகலாம், காற்றுல கரைஞ்சி போகலாம். விளக்கு ஏத்துற நெய் விளக்கு மாவிளக்கு ஏத்துறோம் புரட்டாசி மாசம், ஏத்தினாக்க அந்த நெய்ய நல்ல நெய்யால விளக்கு ஏத்தணும்னு வச்சுக்கோங்கோ, கமகமகமான வாசனை வருது. இந்த தீப எண்ணெய் என்ன ஒண்ணு வைக்கிறோம் அங்கெல்லாம் எல்லா ஊர்லயும் இருப்பான், அந்த எண்ணெயை எடுத்து விளக்கு ஏத்துறோம்னு வச்சுக்கோங்கோ, அது தனியே வாசனை கமகமகமான வருது. அந்த வாசனையை நம்ம கண்ணால பாக்கல, விளக்கு ஏத்துறோம், விளக்கு ஏத்துனா அந்த காத்துல அது அடிச்சுன்னு வருது அந்த வாசனை. அது வரைச்ச என்ன பண்றதுன்னா அந்த அவயவங்கள், அதனுடைய அவயவங்களை அது காத்தானது நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது, நல்ல வாசனை வருது அது. அந்த மாதிரி இதெல்லாம் வாயுல இதெல்லாம் கலந்துடுறது. இன்னொரு உதாரணம் ஒண்ணு சொல்ற கொச்சிமங்கலம் சுவாமி எல்லாருமே சாய்க்கிறான், அந்த வழக்கு இருக்கு பாருங்க அணிஞ்சு கொடுத்து மலையேறி வருது, அந்த திரியை நம்ம தொட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏன் சொல்றது, ஏன் சொல்றது அது? அந்த ஔஷ்ணியம் இருக்கே விளக்கினுடைய ஔஷ்ணியம்ன்றது அது அந்த திரியில கொஞ்சம் இருக்கு, அதனாலதான் நமக்கு தொட்டோம்னாக்க சுடுறது. சுடுறதுனால அந்த காலத்துல காலில் முள் குத்திரும், அந்த முள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண மாதிரி கொஞ்சம் ஒரு காடாவளுக்கு ஏற்றி அதை திரிய அணைச்சி எந்த இடத்துல முள் குத்தித்தோ அந்த இடத்துல அந்த சூட வைப்பா, சுட 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 திரிய திரிக்க அந்த கால் எந்த இடத்துல முள் குத்து அந்த இடத்துல வைப்பா, அது அப்படியே தலையில வச்சுக்கும் அந்த சூடு. ஆனால் அந்த முள்ள எடுக்கிறதுக்கு அது சௌகரியமா இருக்கும். இப்போ வழக்குதான் அணிஞ்சு போயிடுச்சோ இல்லையோ, அணிஞ்சு போயிடுச்சுனாக்க அந்த சூடு எப்படி தெரிஞ்சுது? அதனுடைய சேஷம் இருக்கு, அதனுடைய அவயவம் இருக்கு, அவயம் இருக்கனால தெரிஞ்சது. அத மாதிரிதான் அது இந்த இடத்துல ஆகையினால ஒரு கடம் உடஞ்சுதுன்னாக்க நட்டத்தை அடைஞ்சதுன்னாக்க அதனுடைய நீதி இருக்கு, அதை கண்ணால பார்க்கணும். அதே ஒரு வழக்கு அணிஞ்சதுனாக்க அந்த இதை நம்ம கண்ணால பார்க்கல, உணர்கிறோம். உணர்வது எப்படி? காற்றினால உணர்கிறோம் நாம், அவ்வளவுதான் அது. அதனால அது இல்லைன்னு எப்படி ஒரே இல்லைன்னு சொல்லுவது? அதனால ஒரு வஸ்து அது நிலையை இழந்ததை தவிர்த்து ஒரேடியா நாசத்தை அடையல, நாசத்தை அடையல, ஒரு நிலையை இழந்தது, ஒரு நிலை போய் இன்னொரு நிலையை அடையிறது, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு ஒரேடியா எல்லாமே போயிடுத்து அப்படின்னு சொல்றது மிகவும் தவறான செய்யறது, அது தப்பு அப்படின்னு நீங்க சாதிக்கிறார்.
சுவாமி இன்னொன்று ஒரு கேள்வி கேட்கிற, சரி நீ என்ன சொன்ன, ஒரு தீபமானது மலையை எடுத்து அது ஒவ்வொரு க்ஷணமும் மாறிண்டே இருக்கு அப்படின்னு நீ சொன்னியோ, நாங்க திருப்பி கேட்கிறோம் ஸ்வயம் தேவதத்தான் ஒரு பிரத்யபிஜை சொல்லியோ, அந்த பிரத்யபிஜையை கொண்டு என் தீபத்தை தான் சாதிக்கலாமே, எல்லாம் ஸ்திரம் தான் சொன்னேன். பிரதிபந்தி நீ வந்து விளக்கு பிரமமான பிரத்யபிஜை, பிரமமான பிரத்யபிஜையை கொண்டு இந்த பிரபஞ்சம் அத்தனையும் க்ஷணிகம் அப்படின்னு நீ சாதிக்க பார்க்கிற. நாங்க என்ன கேட்கிறோம், ஸ்வயம் தேவதத்தக ஸ்வயம் கடக அப்படிங்கிற பிரத்யபிஜை, அந்த பிரத்யபிஜையை கொண்டு நாங்க ஸ்திரம் சொல்றோம், அதை கொண்டு நீ சைரத்தை ஒத்துக்கிய. ஒரு பிரத்யபிஜையை பாதிக்கும், இன்னொரு பிரத்யபிஜையை அபாதிக்கும். அது மாதிரி உப்பு ஜலம் அதையும் நம்ம பார்த்துட்டுதான் இருக்கோம், உப்பு ஜலம்ன்றதை பார்த்துட்டுதான் இருக்கோம். இன்னைக்கு தெரிய பண்ணா மகாலய பட்சம் மகாலய சாசனம் இன்னைக்கு பண்ண அடியே, அதுக்கு பண்ணினாக்க சில நாலஞ்சு கரம்பு பண்ணா, ஏன்னா இந்த கரம்பு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரம்புல உப்பே தெரியல அவ்வளவு மதுரமா இருந்தது, இன்னொன்னு கொஞ்சம் உப்பு தெரியறது ஏன் தெரிஞ்சது, ஆனா அது உப்பு இல்லையே, அந்த உப்பு நான் கண்ணால பாக்கலையே, ஆனா அந்த கரம்புல அது கரைஞ்சு போயிடுச்சு, லைட் எடுத்து லைட் அரைஞ்சு எடுத்து, அதனால இது தெரியறது அப்படின்னு சொல்றோம். அது அத மாதிரிதான் இதையும் ஒத்துக்கிங்க தீபத்து விஷயத்தை. உன்னை கொண்டு நான் எந்த ஒத்துக்கணும், என் கோ சித்தாந்தத்தை நான் ஒத்துக்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம் காமிச்சியானாக்க, நான் ஒரு உதாரணம் காமிக்கணும்னு அதை கொண்டு நீ தான் ஒத்துக்கிய, நான் சொல்றது நீ ஒத்துக்கோ, இதான் பிரதிபந்தி. அதனால எல்லாருக்கும் லோக உதாரணங்கள் தான், லோக உதாரணங்களை சமன்மயப்படுத்தணும். அந்த சமன்மயப்படுத்துறதுல எங்க சித்தாந்தம் ஜெயிச்சு விட்டுருக்கும். ஏன்னா அவஸ்தாசிரயத்துவம், அவஸ்தையை ஆசிரியிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு, எல்லாரும் அங்கீகரிச்சுதான் ஆகணும். இந்த 25 ஸ்லோகம் சொன்னோம், அங்க ஒரு கேள்வி கேட்டுருக்க, அதாவது புதிர்ல நெல் இருக்கு, அந்த நெல் புதிர்ல இருக்கிற நெல்லா இருக்கு, அதே நெல்ல இதுல வந்து வயல்ல வந்து போட்டு எதை எதை அதுக்கெல்லாம் ஜலம் எல்லாம் குத்தி போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது முளையிடுறது, பயிரா முளைக்கிறது, அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏன் புதிர்ல இருந்த நெல்லு முளையிடல, அதே வயல்ல இருக்கிற நெல்லு முளையிடுறது ஏன் அது அப்படின்னு கேட்டாக்க, அதனுடைய சாமக்ரி சேரணும், அதனுடைய சாமக்ரி சேர்ந்தது, அதனால வயல்ல இருந்த நெல்லானது விதையா மாறி அது முளைச்சிடுச்சு, அதனால பயிரா வருது. அதே குதிரில இருக்கிறதுக்கு சாமக்ரி சேரல, அந்த நிலை வேறு இந்த நிலை வேறு, இப்படி நிலைகள் வேறு வேறா போயிட்டதுனால இது வேற அது வேறன்னு நாம சொல்ல முடியும். ஆனால் நீ அது மாதிரி சொல்ல முடியாது, க்ஷணிகம் நிலையை வச்சு நீ சொல்ல சொல்ல மாட்டேன்ற, நீ எல்லாமே க்ஷணத்தை ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அழிஞ்சு போடுறது அப்படி எப்படின்னா நீ சொல்லணும். அது அத்தனையும் லோக விருத்தி தான், லோக விருத்தி தான். அடைய நீதாதின்னு சார் அப்படி டைப் அடிச்சிருக்கேன், என்ன அப்படின்னாக்க, ஒருத்தன் புண்ணிய பாபங்களை பண்றான், புண்ணிய பாபங்களை பண்ணாக்க அந்த புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமா பிரம்மன் வந்து பலத்து கொடுக்குற, இப்போ பண்றான் வேற அவனும் நஷ்டம், நஷ்டமா போயிட்டான், பண்ணின கர்மாவும் நஷ்டமா போயிடுச்சுன்னா யாருக்கு யாரோட கர்மா பலத்து கொடுக்கறது, வரவே வராதே அது, பௌத்தம் சொல்றதுன்னா விரோதமா போயிடும். அதே நம்ம சித்தாந்தம் பண்றோம், ஆத்மா நிலையா இருக்கான், ஸ்திரமா இருக்கான், ஆத்மா ஸ்திரமா இருக்கிறதுனால எப்பொழுதும் இவருடைய இது என்ன தெரியுது நமக்கு, அவன் பண்ண புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி அவன் பலனை அனுபவிக்கிறான் அப்படின்னுட்டு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இவாளால் அது மாதிரி எதுவும் சொல்ல முடியாதே. அதனால இந்த பௌத்தம் சொல்ற பட்சமானது சர்வாத்மனா தவறான பட்சம், அந்த தவறான பட்சத்தை அங்கீகரிக்கிறதுன்றது கூடவே கூடாது. அதனால க்ஷணிகவாதம் தவறானது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். முதல்ல வந்து எல்லாம் ஸ்திரம்னு சாதிச்ச 25 ஸ்லோகத்துல, இப்போ இந்த 31 ஸ்லோகத்திலேயோ
அவன் க்ஷணிகம்னு விபரீதமான பிரதிபிக்கையை கொண்டு சாதிக்க பார்த்தான், அத தவறு, அதுவே வராது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினாலும் சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். தீபாதீனாம் கதாச்சித் சதிருஷ விசதிருஷ அசேஷ சந்தத்யபேதே துவம்சே திருஷ்டேப்யசக்யாத் ததிதர விஷயே அனன்வயத்வம்ச க்ளுப்திஹ் பாதாதே தரிசிதத்வாத் அபி ச த்ருடமிதே தான்மயேஸ்மின் கடாதௌ நிர்தரிஷாவஸ்தயா ஸ்யுஹ் வயசி லவணவத் லீன தீபாதி பாகாஹ தீபாதீனாம். ஆதிசப்தம் இருக்கு. தீபம் அப்படின்னா தீபத்தினுடைய சுடர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆதிசப்தம் இருக்கு. ஆதிசப்தம்னா அந்த ஜலத்துல கொப்பளங்கள்லாம் வரும் பாருங்க, ஜலம் கொப்பளிச்சுன்னு கொப்பளிச்சுன்னு முட்டை முட்டையா வரும் பாருங்க, அதெல்லாம் அந்த மாதிரி க்ஷணம். ஒவ்வொரு க்ஷணம் லோகத்துல ஒரு க்ஷணத்துல பாக்குறோம். பார்த்தோம்னாக்க பெருமாள் செய்தியே சொல்லலாமே, எங்க மாமன் சாரி பேர் பெருமாள் சேவிச்சாக்க கார்த்தால் பெருமாள் பொறுப்பாடாகும். அப்ப சேவிக்கிறது ஒரு அழகு. திரும்ப காலம் வரும், திரும்ப காலம் பெருமாள் எழுந்துள்ள அப்ப சேவிக்கிறது ஒரு அழகு, நேர சேவிக்கிறது ஒரு அழகு, ஓரமா இந்த செயல் போய் சேவிக்கிறது அழகு, பின்னழகு சேவிக்கிறது ஒரு அழகு. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு அழகி கூடிண்டே போறது அது. அதனால ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒண்ணு மாற தெரியும். அதனால அந்த க்ஷணம் அந்த மாதிரி ருச்சி சர்வார்த்தத்தில சுவாமி சாதிக்கிறார். அந்த புத்புதங்கள் ருச்சி க்ஷணம் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஆதிசப்தத்தினாலே சுவாமி சாதிக்கிறார் தானே வியாக்கியானத்துல. அதனால இவைகள்லாம் அந்த ருச்சி இருக்கு பாருங்க சாப்பிட்டே இருக்கும். சித்திப்பா முதல் வாட்டி பாதாம் அல்வாவுக்கு சாப்பிடலாம், அற்புதமா இருக்குது. ரெண்டாவது வாட்டி சாப்பிடலாம், பரவாயில்ல. மூணாவது வாட்டி சாப்பிடுச்சு தகட்டி போறது. இப்ப இந்த ருச்சி இருக்குதே, முதல்ல மதுரம்னு அமர்தனை, ரெண்டாவது வாடி சாப்பிடுச்சு நல்லா இருக்கு, மூணாவது வாடி கொஞ்சம் பரவாயில்ல, நாலாவது வாடி அப்படி இறங்க இறங்க போறோம் போறோம், இது மேல சாப்பிட முடியாது ஒத்துக்கல தகட்டி போறதுப்பா அப்படின்றோம். ஏன் ருச்சி மாறிச்சு? அந்த வஸ்துவனுடைய தர்மம் இல்ல, அது வஸ்து ஒரே மாதிரிதான் இருக்குது. சமாதகத்த வந்த 25 ஜாங்கிரி சாட்டர், 25 ஜாங்கிரி சாட்டும் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவரால் முடிஞ்சிட்டு இவ பண்ணியிருந்தா அதை திருப்தியா சாப்பிட்டு போனா இருப்பேன். என்னால 3-4 சாப்பிட முடியாது, அவர் 25 சாப்பிட்டார். ஏன்னா 2-3 சாப்பிடுறதே நமக்கு தகட்டி போயிடுச்சு, அவரால் முடியுது. ஏன்னா அவருடைய ருச்சி வேற, நம்ம ருச்சி வேற. அதனால இந்த வஸ்துக்கள்லாம் தீபாதீனாம் கதாச்சிது, வஸ்து சுரூபம் இல்லாது, வஸ்து சுபாவம் இல்ல, அவாவாளுடைய இதுதான் அது, மாறிண்டே வருது. அது போகட்டும். கதாச்சிது சில சமயங்கள்ல சதிருஷ விசதிருஷ அசேஷ சந்தத்யபேதே சதிருஷம், சதிருஷம்னா ஒரே மாதிரி இருந்தது. முதல்ல பார்த்துருச்சு நான் 25 ஜாங்கிரி சாப்பிட்டேன், ஒவ்வொரு ஜாங்கிரியும் ஒரே மாதிரிதான் இருக்கு எனக்கு. ஒத்தனுக்கு அப்படி, இன்னொருத்தனுக்கு அப்படி இருக்கு. முதல் ஜாங்கிரி என்ன இருந்தது, ரெண்டாம் ஜாங்கிரி பரவாயில்ல, மூணாவது ஜாங்கிரி இப்படி இதுவா போறது. வழக்கம் அதே மாதிரிதான், முதல் சுடர் அழகா தெரியுது ஒரே மாதிரி, அடுத்த சுடர் கொஞ்சம் சின்னதா இருக்குது, மூணாவது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. சதிருஷம் விசதிருஷம் ஒரே மாதிரியா இருக்கும், ஒற்றுமையா ஒரே மாதிரி இருக்கும், அல்லது வேறு மாதிரியா மாறும். இப்படி இவைகள் அசேஷ சந்ததி அபேதே, அத்தனையும் அந்த தொடர்ச்சியே போயிடுச்சுக்கும். அதாவது வழக்கு மலையை எடுத்து வஸ்து அழுத்து அதனால ருச்சி போயிடுத்து, காலம் மாறி போயிடு முடிஞ்சு போயிடுத்து, புத்புதங்கள் அந்த கொப்பளங்கள்லாம் அவருக்கு ஜலத்துல அதெல்லாம் முட்டை முட்டையா வந்ததுன்னா உடஞ்சி வெடிச்சு போயிடுத்து, அதுவும் நின்று போயிடுச்சு. அந்த மாதிரி சமயத்துல அபேதே அவைகள்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலைகள்லாம் போயிடுச்சு. அப்போ துவம்சே திருஷ்டேபி, அது துவம்சம். என்னது துவம்சம்? சர்வாத்தனா நாசத்தை அடங்கி விடுத்து, அது கடமாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி துவம்சே திருஷ்டேபி, துவம்சமானது நம்ம பார்க்கணும், நாசத்தை பார்க்கணும். அத மாதிரி பார்க்கணும்னு அதை பார்த்தா கூட
சதிதர விஷய அனன்வய துவம்ச கிளப்தி அசக்கிய சதிதர விஷய. நீ தீபத்தை வச்சுண்டு கடாதிகள்ல காமிக்கிற தீபமானது மலையை எடுத்து அதனால அது சர்வாத்தனா ஒண்ணு இல்லாம போயெடுத்து அதுக்கு மீதி எதுவுமே இல்லை அதனால கடாதிகளும் அந்த மாதிரிதான். அனன்மயம் அனன்மயம்னாக்க நிரண்மயம் அர்த்தம். நிரண்மய துவம்சம் அனன்மய துவம்சம் நிரண்மய நாசம் சொன்னமே பிரதிசங்கியா நிரோதம் அப்பிரதிசங்கியா நிரோதம் சொன்னமோ அது அத நீ சொல்லணும். அந்த மாதிரி கிளத்திகி அந்த மாதிரி கல்பிக்கிறதுங்கிறது அசக்கியா அசக்கியா அது உன்னால பண்ண முடியாது காமிக்கவே முடியாது. துவம்சே திருஷ்டேபி சதிதர விஷய தீபம் முதலானவைகளை காட்டிலும் வேறுபட்ட கடாதி விஷயங்கள்ல அனன்மய துவம்சகத்தி அசக்கியா அது முடியவே முடியாது கல்பிக்கவே முடியாது. உன்னால ஏன் கல்பிக்க முடியாது? வின பாதாதே தரிசித்த்வாது பாதம். பாதம்ன்றது என்னது அப்படின்னாக்க பிரத்யபிக்ஞையினால இது பாதிதம். நீ சொல்றது பிரத்யபிக்ஞையினால பாதிதமா போயிடுத்து அப்படின்றது நாங்க காமிச்சிருக்கமே. அத மாதிரி ஆதிசப்தத்தினால போன ஸ்லோகத்துல திருஷ்டாந்தம்லாம் அவன் சொன்னான். க்ஷணம் க்ஷணமாத்திர உபாதி க்ஷணோபாதி அப்படின்லாம் அவன் சொன்னான் பௌத்தன். அதெல்லாம் அந்த உதாரணங்கள்லாம் இருக்கே அது அத்தனையும் தவறானது தவறானது அது. அதனால அது அதெல்லாம் நாங்க காமிச்சிட்டுமே உனக்கு பாதாதே தரிசித்த்வாது. நீ சொல்ற உதாரணமும் பாதிதம், நீ சொல்ற அனுமானமும் பாதிதம், நீ சொல்ற தத்துவமும் பாதிதம், எல்லாமே விபரீதமானது. அது எதனால அப்படின்னாக்க பிரத்யபிக்ஞை முதலானவைகள்னால பிரத்யக்ஷமா பாக்குறோம் பிரத்யபிக்ஞையினால தெரிஞ்சுக்கிறோம் வஸ்து அழியில உபயோகப்படுத்தின்னு இருக்கோம் அது அப்படியே இருக்குது. அதனால பாதாதேயே தெரிஞ்சுக்கிறார். ஆகவே உன்னுடைய இந்த நிரண்மய விநாசம் பிரதசங்கியா நிரோதம் அப்பிரதசங்கியா நிரோதம் அப்படின்றத உன்னால கற்பிக்கவே முடியாது இதுவரையும் சொன்னார். அதுக்கப்புறம் அப்பிச்சே மேடம் கடாதவு இந்த கடம் முதலானவை கடமோ துணியோ சொர்ணமோ இரும்போ இவைகள்லாம் சாண்மையே திருடமித்தே சாண்மயம் நிரண்மைய நீ சொல்ற நிரண்மைய நாசம்னு நாம சாண்மயமா சொல்றோம். அது ஒண்ணு கடம் உடைஞ்சா கூட கடத்தினுடைய கபாலம் இருக்கு மண் இருக்கு அந்த மாதிரிலாம் நாங்க சொல்றோம். அதனால இதெல்லாம் லோகத்துல நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால கடா அபிச்சே கடாது அபிச்சே மேல இன்னும் கூட சொல்றேன் கேடு கடாது குடம் முதலாளன்னா இருந்துச்சோ அதுல சாண்மையே அது அண்மையம்னா என்ன சொன்னோம் தொடர்ந்து இருக்கிறது அணுவிருத்தி அப்படின்னு சந்தோஷம் சொல்றோம். அது தொடர்ந்து இருக்கிறது அந்த தொடர்ச்சி இருந்தது பாருங்க அதை பார்த்துட்டு இருக்கோம் பல நிலைகளை கொண்ட தொடர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த நிலைகள்னால இருக்கிறதுனால தொடர்ந்து இருக்குது அது எப்படி தெரியுமா இருக்கு திருடமிதே திருடமா மிதே அறியப்படுகிறது. நாங்க பிரமாணத்தினால சொல்றோம் பிரமாணாரூபமா நாங்க சொல்றமே தவிர்த்து நாங்க ஏதோ ஒன்ன மாதிரி கல்பிக்கல இல்லாததை ஒண்ணு கல்பிக்கல திருடமாக நாங்க சொல்றோம் திருடமிதே திருடமா தெரியுது. சரி இப்ப நாங்க என்ன சொன்னோம் தீபம் வந்து மலையை எடுத்துனாக்கா உண்மை இல்லையே அதனுடைய சாண்மையுமே நம்ம பாக்குறது இல்லையே அப்படின்னு நாம சொன்னவே நாங்கோ அதற்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க லீன தீபாதி பாக அந்த மலையேறின தீபம் அதனுடைய பாகங்கள்லாம் கூட லீனம்னாக்க லயத்தை அடையிறதுன்னு அர்த்தம் அதான் அணைஞ்சு போடுறதுன்னு அர்த்தம். அந்த பாகங்கள்லாம் ஜலத்துல அந்த முட்டை முட்டையா வந்தது
அது உடஞ்சி போனா என்ன ஆகும், திருப்பி ஜலத்துல போய் சேர்ந்துடுத்துணும், அவ்வளவுதானே. அந்த மாதிரி க்ஷணம், அந்த க்ஷணம் போயிடுதுன்னு என்ன அர்த்தம், வியாபிச்சிருக்கக்கூடிய காலத்துல அந்த க்ஷணம் லயத்தை வச்சிருக்கோம். ருச்சி அப்படின்றதும் அது மாதிரிதான், ஒரு ருச்சி இன்னொரு ருச்சியா மாறுபடுத்தாது, அவ்வளவுதான். இதை வந்து நாங்க வேற மாதிரி நாங்க சொல்லவே இல்லை, இது லோகத்துல நம்ம அனுபவிக்கிறது தான், அதை நாங்க சொல்லணும். அதுக்கு உதாரணம் பயசு லவணவது, பயசு லவணவது, பயகானாக பாலுன்னு அர்த்தம், அல்லது ஜலம்னு அர்த்தம். ஜலத்துல லவணவது உப்பு, உப்பு போட்டோம்னாக்க ஜலத்துல உப்பு போட்டாக்க அது கரைஞ்சி போயிடுறது, கரைஞ்சி போனா கூட உப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா, அது கண்ணுக்கு தெரியலையே தவிர்த்து அந்த உப்பு நாம உணர்ச்சியினால ருச்சி உணர்ச்சியோ அல்லது தொடு உணர்ச்சியோ அதனால நாம தெரிஞ்சுக்கலாமே, அதனால அது இல்லைன்னு அப்படி சொல்ல முடியும். பயப்படாமது துர்தர்ச அவஸ்தையா துர்தர்சம், கடத்துல சுதர்சமா இருக்கு, நேரம் பார்க்க முடியாது, கடத்துல நேரம் பார்க்கிறோம், கடம் மண்ணா மாறுது அல்லது கபாலமா மாறுது கபாலிக்கையா மாறுதுலாம் நம்ம பார்க்கணும். அதே இந்த உப்புல நாம பார்க்கல, உப்பு நேரம் நாம பார்க்கறது இல்லை. அந்த மாதிரிதான் வழக்கு, அது மலையேறினா கூட அந்த வழக்கனுடைய பாகங்கள்லாம் கண்ணுக்கு தெரியல, அது காற்றானது அதை அடிச்சுன்னு போயிடுது, காத்து அடைச்சின்னு போயிடுவேதான் விளக்கினுடைய வாசனை கூட நமக்கு தெரியுது. ஆகையினால இந்த பிரசிபிக்கிறது உண்மையா சரியாதான் இருக்கு. நீ தீபாதி பிரசிபிக்கிய சயம் தீப ஜுவாலான் பிரசிபிக்கியை கொண்டு அது பிரமம், அதனால லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் க்ஷணிகமாதான் இருக்கு அப்படின்லாம் நீ சொன்னையானக்க, அது இந்த மாதிரி விஷயங்கள்னால நாங்க சொல்ற பிரசிபிக்கினால அந்த மாதிரி உப்பு ஜலத்துல சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி எல்லாத்தினாலையும் அடிபட்டு போயிடும். ஆகவே நீ சொந்த க்ஷணிகவாதமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது வரையத்தும் பௌத்த மத கட்டணம் க்ஷணிகவாதிய க்ஷணிகவாதிகள் அந்த எல்லாமே க்ஷணிகம், வஸ்துவ ஒத்துக்கிறேன் பாக்கிய வஸ்துவ, ஆனால் அவைகள்லாம் க்ஷணிகமா இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிச்சா அந்த வாதத்தை இது வரையத்தும் கண்டனம் பண்ணிட்டு இத்தனை சோகங்கள்னால இந்த க்ஷணிகவாதத்தை கண்டனம் பண்றது. இனிமே சார்வாகனம்லாம் கண்டனம் பண்ண போது, ஆக இந்த சோகத்தினாலையும் க்ஷணிகவாதிகளான பௌத்தால் சொல்றது இப்படி பௌத்தால கண்டனம் பண்றதுனாலேயே வைசேசிகன் சொன்ன அர்த்தவைநாசிகவாதம் அதெல்லாம் கூட கண்டிச்சுதான் மாறுறோம் அப்படிங்கறது இந்த சோகத்தினால தீர்மானம் சாதிக்கிறார். ீபாதீனாத்தீபிரஷ்யேதாவிஷயேஸ்மிட்டாத்தயசிலவணவத் கவிதாச்சகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ. பிரியம்.